إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت. سورة انفطار. انفطار என்று சொன்னால் பிளக்கிறதுக்கு சொல்லப்படும். இது சூரா குர்ஆனுடைய 82வது சூரா, மக்கால் இறக்கப்பட்டது. இதில் 19 ஆயத்துக்கள் இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி உள்ள சூரத்து தக்வீருடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்சர்ரஹு யம்துரில் யௌமில் கியாமா ரய ஐனின் ஃபல்யக்ரா இத ஷம்ஸ் குவிரத் வைத சமா உம் ஃபத்தரத் வைத சமா உம் ஷக்கத். கியாமத்துடைய காட்சிகளை கண்ணால் பார்ப்பது போன்று அறியறதுக்கு யார் விரும்புகின்றாரோ அவர் சூரத் இத ஷம்ஸ் குவிரத் முந்தைய சூரா, அடுத்து இந்த சூரா இத சமா உம் ஃபத்தரத், அடுத்ததுக்கு இதுக்கு அடுத்ததுக்கு அடுத்த சூரா இத சமான் ஷக்கத் இன்ஷிகாக், இந்த மூன்று சூறாக்களை மோதிக்கொள்ளும்படி சொன்னார்கள். ஏன்னா கியாமத்துடைய காட்சிகள் இதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், இத சமா உம் ஃபத்தரத், வானம் பிளக்கும் பொழுது, கியாமத்து நான் நெருங்கும் பொழுது வானம் வெடிக்கும், பிளந்து உடைஞ்சு கீழே விழத் தொடங்கும். இதழ் கவாக்கிபுன் தசரத், இதே மாதிரி நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும். அல்லாஹு தஆலா வானம் பிளக்கிற சம்பந்தமாக வேறு இடத்துல சொல்லியிருக்கின்றான், அஸ்ஸமா உம் ஃபத்திரும் பி, கியாமத்தினால் நெருங்கும் பொழுது வானம் வெடிக்கும் பிளக்கும். இதே மாதிரி நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும். வைதல் பிஹார் ஃபுஜ்ஜிரத், கடல்கள் ஒன்றோடொன்று கலக்கப்படும், அதுக்கு பிறகு அந்த தண்ணீர் இல்லாமாக்கப்படும். மதுரமான நீர் உப்புத்தன்மையுள்ள நீரோடு கலக்கப்படும், அதுக்கு பிறகு தீப்பிடி செறியும், தண்ணி இல்லாமலாகிடும். இதில் குபூர் புஅஸிரத், கபர்கள் திறக்கப்படும், கபர்கள் விரிக்கப்படும், அசைந்து அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளியே வந்துடுவாங்க, பிளந்து அதில் உள்ளுக்குள்ளவங்க எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. அப்படின்னா மையத்துகள் எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்தில் அலிமத் நஃப்ஸும்மா கத்தமத் வ அஹரத், ஒவ்வொரு ஆத்மாக்களும் எந்த ஒன்றை முற்படுத்தினாங்களோ, எதை விட்டுட்டு வந்தாங்களோ, அது அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள். இதுக்கு முன்னாடியில் சூறாலையும் கிட்டத்தட்ட 13 விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி சொல்கிறான், அலிமத் நஃப்ஸும்மா அஹ்பரத், ஒவ்வொரு ஆத்மாக்களும் எந்த ஒன்றை முற்படுத்தினாங்களோ அதை அறிந்து கொள்வார்கள். இங்கேயும் அல்லாஹத்தில் கியாமத்துடைய சில காட்சிகளை சொல்லிட்டு சொல்கிறான், அந்த வானம் வெடிக்கும் பொழுது, பிளக்கும் பொழுது, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் பொழுது, கடல்கள் தீப்பிடிக்கும் பொழுது, கபர் பிளந்து மக்கள் வெளியே வரும்பொழுது அறிந்து கொள்வாங்க, நாங்கள் எந்த ஒன்றை முற்படுத்தினோம், எதை சேமித்தோம், எதை அனுப்பி வச்சோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா ஐயுஹல் இன்ஸான் மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், ஏ மனிதா சங்கியான் ரப்புடி விஷயத்தில் உன்னை ஏமாற்றுவது எது என்று அல்லாஹ் கேட்கின்றான். இது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு எச்சரிக்கை செய்யும் முகமாக அவனுக்கு அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை கேட்கிறான். யாதமுடைய மகனே, உன்னுடைய மகத்துவமிக்க கண்ணியமிக்க அல்லாஹுவை விஷயத்தில் நீ ஏமாந்து அவனுக்கு மாறு சேர அளவுக்கு நீ போயிட்டாயே, அவனோடு எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த விதத்தில் இல்லாமல் வித்தியாசமான அமைப்பில் மோசமான விதத்தில் நீ நடந்து கொண்டாயே, அதுக்கு என்ன காரணம் என்று அல்லாஹுத்தில் கேட்பான். ஹதீஸ்லேயே வந்திருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுத்தில் கியாமத்தில் நாளையில் மனிதனை பார்த்து கேட்பான், எபின் ஆதம் மஹர்ரபி, என்னுடைய விஷயத்தில் உன்னை ஏமாற்றத்தில் போட்டது அது, எபின் ஆதம் மாதா அஜப்தல் முர்சலீன், நீ ரசூல்மார்களுக்கு என்ன பதில் கொடுத்தாய் ஆதமுடைய மகனே என்று அல்லாஹுத்தால விசாரிப்பான். இதே மாதிரி ஒமார் இப்னு உமர் ரலியல்லாஹு அப்துல்லாஹி உமர் ரலியல்லாஹு தலான்ஹு இந்த ஆயத்தை ஓதினாங்க, யா ஐயுஹல் இன்ஸானு மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம் என்று ஓதிட்டு சொன்னாங்க, கர்ரஹு வல்லாஹி ஜஹ்லு, நிச்சயமாக அவனை ஏமாத்தினது அவனுடைய மடத்தனம்தான், அவனுடைய மடமைதான் அல்லாஹுடைய விஷயத்தில் அவனை ஏமாத்திட்டு அவனுக்கு மாறு செய்ய காரணமாக அமைந்தது என்று முன்னமரது அல்லாஹு தலான்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வேற குரானுடைய விரிவுரையாளர்கள் கத்தாதா ரஹமத்துல்லாஹி போன்றவங்க சொல்கிறாங்க, இதுக்கு பதிலாக மகர் இபின் ஆதம் கைரு ஹாதல் அதுவு ஷேத்தான், இந்த ஆதமுடைய மகனை இந்த விரோதியான ஷேத்தானை தவிர வேறு எதுதான் ஏமாற்றியது, அவன் தான் ஏமாற்றினான் என்று சொல்கிறாங்க. இதே மாதிரி குபைர் இபின் யார் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லாங்க, என்னைட்டு அல்லாஹு தலா கேட்டா மகர் ரகபி, என்னுடைய விஷயத்தில் உன்னை ஏமாத்தினது எதுன்னு கேட்டால்,
நான் சொல்லுவேன் சுத்தூருக்கள் முர்ஹாத், உன்னால் தொங்கவிட போடப்பட்ட அந்த திரைகள் தான் எங்களை என்னை மாற்றிட்டது அப்படின்டா. இன்றைக்கு மக்கள் உலக அலங்காரங்கள் இதுக்கு ஏமாந்து அதில் கவரப்பட்டு அல்லாஹ்க்கு மாறு செய்கிறாங்க என்று அவங்க சொன்னாங்க. ஹைர், அப்போ அல்லாஹிடத்தில் அல்லாஹத்தில் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து கேட்குறான், உலகத்திலையும் கேட்குறான், மறுமையில் நல்லா விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய பதில்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஹைர், அப்போ அல்லாஹுத்தால எங்களுக்கு இந்த கேள்வி இப்போ ஏன்னு சொல்கிறான்டா, எங்களே இன்றைக்கு ஏமாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றதை, அந்த ஏமாற்றக்கூடிய விஷயங்களை நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹுத்தாலா சொல்கிறான். பிற அல்லாஹ் கேட்குறான், எந்த அல்லாஹ், அல்லதி ஹலக்க ஃபஸவ்வாக ஃபஅதலக், உன்னை படைத்து அழகான உருவமாக கொடுத்து சமத்துவமாக சரியான அமைப்பு உன்னை படைத்தானோ, அந்த அல்லாஹுவையே அந்த அல்லாஹுவை உன்னை அல்லாஹுடைய விஷயத்தில் உன்னை ஏமாற்றினது அது. உன்னை அழகான ரூபத்தில் அல்லாஹ் படைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூட வருது, முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில், ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையில் துப்பினாங்க, துப்பிட்டு தன்னுடைய விரலை வச்சாங்க, சொன்னாங்க இந்த மாதிரி இந்திரியர் துளியிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். இந்த மாதிரி இந்திரிய துளியிலும் படைக்கப்பட்ட மனிதன் அல்லாஹுத்தாலா சொல்வான், யாதமுடைய மகனே, அண்ணா து ஜிஸ்னி வக்கது ஹலக்துக்கு மிமிஸ்லி ஹாதா, என்னுடைய விஷயத்தில் உன்னை நான் உன்னை படைச்சிருக்கிறேன், உன்னுடைய நீ எந்த விஷயத்தை கொண்டு என்னை இயலாமாக்கப் போகிறாய் அப்படின்டா, நீ என்னை விட்டு எப்படி தப்ப போகிறாய், என்னை விட்டு நீ எப்படி எங்கே ஓட போகிறாய், நான் உன்னை இதை மாதிரி ஒரு சிறு துளியிலிருந்து படைத்திருக்கிறேன், ஹத்தா இதா சவ்வை துக்க வ அதல் துக்க, உன்னை நலகாக படைத்து உன்னை சீரான உருவத்தில் உருவானத்துக்கு பிறகு மஷேத்த பைன புருதைன், நீ ரெண்டு ஆடைகள் எடுத்துக்கொண்டு ரெண்டு போர்வைக்கு மத்தியில் இந்த உலகத்தில் நடக்க தொடங்கினாய், உலகத்தில் உனக்கு சாய்ந்து கொள்ள வசதிகள் கொஞ்சம் கிடைச்சிது, ஃப ஜமாத்த வ மனாத்த, நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சா அடுத்தவங்களுக்கு கொடுக்காம தடுத்து கொண்டாய், ஹத்தா இத அபலகத்தி தராக்கி, இப்போ ரூஹனுடைய தொண்டக்குழிக்கு வந்துச்சோ அப்போ நீ சொல்கிறாய் அத்த சத்தக்கு, நான் இப்போ சதக்கா செய்கிறேன், இவ்வளோ காலம் நீ கொடுக்காமல் சேர்த்து சேர்த்து பேங்க் பேலன்ஸை பெருக்கினாய், சேர்த்து வச்சா அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாய், மௌத்து வரும்பொழுது சொல்கிறாய் நான் சதக்கா செய்கிறேன், வ அண்ணா அவானு சதக்கா, அல்லாஹ் கேட்குறான் சதக்காவோட நேரம் எங்கே போச்சு, சதக்காவோட நேரம் எங்கே போச்சு, அதாவது அந்த நேரம் கடந்தாச்சு, இப்போ சதக்கா கொடுக்கக்கூடிய நேரம் அல்ல. அப்போ அல்லாஹுத்தாலா மனிதனை ஒரு இந்திரிய துறையில் படைத்து அழகான உருவத்தை கொடுத்து உலகத்துக்கு அனுப்புகிறான். இப்போ திரும்ப அல்லாஹ் கேட்குறான், சூரத்தி மாஷா அரக்கபக், எந்த உருவத்தில் எந்த தோற்றத்தில் அவன் நாடினானோ அதிலெல்லாம் அவன் உருவாக்கினான். அப்படின்னா தாய்க்கொப்பாக அல்ல தந்தைக்கொப்பாக, சாச்சா மாமா மாமி சாச்சி இது போன்ற அல்ல வாப்பா அப்பா யாரோடு உருவத்தில் அல்லாஹத்தை தான் விரும்பின மாதிரி படைத்தான். இக்ரிமா ரஹ்மல்லா சொல்கிறாங்க, அல்லாஹுத்தாலா நாடி இருந்தா உன்னை குரங்கு மாதிரி அல்லது பன்றி மாதிரி அல்லது நாய் மாதிரி அல்லது கழுத மாதிரி ஏதோ உருவத்தில் படைத்திருக்கலாம், அப்படி இல்லாமல் தான் விரும்பி உன்னை அழகான கண்ணியமான மனிதன் உருவத்தில் படைத்திருக்கிறானே, இவ்வளோ உனக்கு உபகாரம் செய்த அந்த அல்லாஹுவை ஒரு விஷயத்தில் உன்னை ஏமாத்தினது எது, ஏன் நீ அவனுக்கு வழிபடாமல் இருக்கிறாய், நீ ஏன் அவனுக்கு மாறு செய்கிறாய் என்று அல்லாஹ் கேட்குறான். கல்லா, ஒன்றுமே இல்லை, பல் துக்கீமுட பித்தீன், நீங்கள் கியாமுத்திற நாளையில் கியாமுத்திற நாளை அல்லது மார்க்கத்தை நீங்கள் பொய்ப்பிக்கின்றீர்கள், நியாய தீர்ப்பு நாளை கூலி கொடுக்கப்படுவதை உங்களுக்கு உங்கள் செயல்களுக்கு பகரம் கொடுக்கப்படுவதை நீங்கள் மறுக்கின்றீர்கள், அல்லது தீன் என்று சொன்னால் தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் மறுக்கிறீங்க பொய்ப்பிக்கின்றீர்கள், இன்ன அலைக்கும் ஹாஃபிரதீன், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் மீது உங்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் இருக்கின்றார்கள், கிராமன் காத்திபீன், உங்களை பாதுகாக்கிற மாதிரி உங்கள் சங்கையானவர்கள் எழுதியும் கொண்டிருக்கின்றார்கள், உங்களது செயல்களை பதிவு செய்கின்றார்கள், யஅலமூனமா தஃபலூன், நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ என்னதெல்லாம் செய்கின்றீர்களோ அதனைத்து அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள், அவர்கள் அறியாமல் அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் யாரும் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு மலக்குகள் அந்த நேரம் மனிதரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், கயாமத்துற நாளையில் அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க, அவங்க பதிவு செஞ்சதெல்லாம் முன் வைப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் யாருடைய செயலேட்டுடைய ஆரம்பம், ஒவ்வொரு நாளுடைய ஆரம்பமும் இஸ்திகஃபாரை கொண்டு ஆரம்பிக்கப்படுது, அந்த நாளுடைய முடிவும் இஸ்திகஃபாரை கொண்டு முடியுது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அது கஃபர்துல் யாபதி மா பைன தரஃபை ஸஹீஃபா, இந்த ஏட்டுடைய
இந்த ரெண்டு பகுதிக்கு நடுவில் என்ன இருக்கோ அப்படின்னா அந்த காலைக்கும் இரவுடைய கடைசி பாதிலையும் இஸ்திஃபார் இருக்குன்னா நடுவில் இருக்கக்கூடிய ஒன்றை நான் மன்னித்திடுகிறேன் மன்னித்து விடுகிறேன் எல்லாம் சொல்கிறான். அப்படின்னா காலையும் இஸ்திஃபாருக்கு ஆரம்பிக்கிறார், இரவுடைய அந்த நாளுடைய கடைசி பகுதி இரவையும் இஸ்திஃபாரோட தூங்க போகிறதுக்கு முன்னாடி இஸ்திஃபார் செஞ்சுட்டு தூங்கினார்னா இடைப்பட்ட நேரங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இதே மாதிரி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றாங்க, அல்லாஹு தஆலாவுக்கு சில மலக்குகள் இருக்கின்றார்கள், அவங்க ஆதமுடைய மனிதனை அறிந்திருக்கின்றார்கள். அப்படின்னா அவங்க செயலேட்டுக்கு பொறுப்பானவங்க, அவங்க மனிதனுடைய அறிந்த அவங்க செயல்களை அறிந்திருக்கின்றார்கள். ஒரு அடியானை பார்த்து ஒரு அடியான் நல்லாமல் செய்வதை பார்த்தா அவங்க அதை ஞாபகம் வச்சுக்கொள்வாங்க, பதிவு செஞ்சு கொள்வாங்க, இன்னார் சொல்லுவாங்க, இன்னார் இன்றைக்கு வெற்றி அடைஞ்சிட்டார், ஈடேற்றம் அடைஞ்சிட்டார்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு அடியான் பாவம் செய்யக்கூடியவனாக கண்டால், அவங்க அதிகமான நேரங்கள் பாவத்தில் கழிஞ்சதாக இருந்தால் அவங்க சொல்லுவாங்க பேரை சொல்லி, ஹலக்கல் லைல ஃபுலான், இன்று இரவு இன் அடியான் இன்னார் ஃபெயிலாகிட்டார் அழிஞ்சு போயிட்டார் என்று சொல்லுவாங்க. அதனால் மலக்குகள் இந்த நேரம் எங்களை கவனித்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பதிந்து கொண்டிருக்கின்றார்கள், யாருடைய எந்த செயலும் வீணாகாது, அதாவது எழுதாமல் விடப்படாது, எல்லாம் பதிவு செய்யப்படும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லலாம், இப்படி எழுதப்படக்கூடியவங்களை ரெண்டு கூட்டம் வைக்கிறாங்க, ஒரு கூட்டம் நல்லடியார் இன்னொரு கூட்டம் பாவிகள். நல்லடியார்களாக இருந்தால் இன்னல் அபுரார் அல்லஃபி நயீம், நல்லடியார்கள் அவங்க இன்பத்தில் இருப்பார்கள், உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவங்க யார்? அல்லாஹ்க்கு ஒளிப்பட்டவங்க, அல்லாஹுக்கு பாவத்தின் மூலமாக அல்லாவை சந்திக்காதவர்கள், பாவம் மிகைத்து அல்லாஹை கோபப்படுத்தி அல்லாஹ் சந்திக்காமல் நல்ல நிலைமையில் அல்லாஹ் சந்தித்தவங்களுக்கு அல்லாஹால உயர்ந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அடுத்த மாதிரி அடுத்த கூட்டம் பாவிகள், வைனல் ஃபுஜார் அல்லஃபி ஜஹீம், பாவிகள் நரகத்துக்கு போவாங்க. எஸ் லவ்னஹா யௌமத்தீன், நியாய தீர்ப்பு நாளில் அந்த நரகத்துக்கு அவர்கள் போவார்கள். வமாஹும் அன்ஹா பிஹாயிபின், அவர்கள் அந்த வேதனையை விட்டும் ஒரு கொஞ்சம் கூட அவர்கள் மறைய மாட்டார்கள். அப்படின்னா கொஞ்சம் கூட நரகத்துடைய வேதனை அவர்களுக்கு குறைக்கப்பட மாட்டாது. அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் எங்களுக்கு ஓய்வு கொடுக்க சொல்லுங்கள், இன்றைக்கு ஒரு நாள் எங்களுக்கு இந்த வேதனையிலிருந்து நிவாரணம் அளிக்க சொல்லுங்கன்னு கேட்டாலும் அளிக்கப்பட மாட்டாது. மௌத்தை கேட்பாங்க, மௌத்து கொடுக்கப்பட மாட்டாது, அப்படின்னா மௌத்தும் வராது. அப்போ ஒவ்வொரு செகண்டும் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இப்போ அல்லாஹுத்தாலா கேட்குறான், வமா அத்ரா கமா யௌமுத்தீன், என் மனிதா அல்லது நபியை பார்த்தல்லா கேட்குறான் உம்மத்துக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி, இந்த கியாமத்து நாள் என்றால் நியாய தீர்ப்பு நாள் என்றால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா என்று கேட்டுட்டு சும்மமா அதுராக்கமயமுத்தீன் திரும்பவும் அல்லாஹத்தாலா மீட்டி கேட்குறான், கியாமத்து நாள் என்றால் நியாய தீர்ப்பு நாள் என்றால் உங்களுக்கு எது அறிவித்தது அல்ல எந்த நாள் என்று தெரியுமான்னு கேட்டுட்டு அல்லாஹ் சொல்கிறான். அது எப்படியான நாள்? ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை அந்த நாளுடைய தன்மை அல்லாஹ் சொல்கிறான், யோ மல்லா தம் லி குநப்சுன் லி நப்சின் ஷைஆ, அந்த நாளையில் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு பிரயோஜன விஷயத்தையும் சொந்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படின்னா யாரும் யாருக்கும் பிரயோஜனம் கொடுக்க முடியாது, அல்லது தனக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக அல்லாஹுத்தாலா யாருக்கு அனுமதி அளிக்கின்றானோ அவங்க தான் பேசுவதாக இருந்தாலும் சரி, ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் சரி, சிபார்சு செய்கிறதா இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதி இருந்தாலே தவிர, அல்லாஹ் அனுமதி அளித்தால் அவங்க செய்யலாம், இல்லாட்டி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. எனவே ஹதீஸ்ல வந்திருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏ பனு ஹாஷிம் அன்ஃபிது அன்ஃபுஸக்கும் மினன்னார், ஏ ஹாஷிமுடைய பிள்ளைகளே தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்து சொன்னாங்க, உங்களை நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், லா அம்லிக்கு லக்கும் மினல்லாஹி ஷைஆ, உங்களோட விஷயத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு எந்த ஒரு உரித்தும் கிடையாது, எதுவும் நான் செய்ய முடியாது என்று சொல்லிட்டு கடைசி ஆயத்து அல்லாஹுத்தாலா சொல்கிறான், அந்த நாள் ரெண்டாயத்தன்மை வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ், அந்த நாளுடைய அனைத்து விஷயங்களும் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், லிமனில் முல்குல் யௌம், எல்லாத்தையும் அழிச்சிட்டு அல்லாஹ் கேட்பான், இன்றைக்கு ஆட்சி யாருக்கு சொந்தமானது? லில்லாஹில் வாஹிதுல் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரே அல்லாஹுக்கு தான் சொந்தமானது என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான். ஆனால் அனைத்துக்கும் சொந்தக்கான அல்லாஹ், அவனுக்கு யார் உலகத்தில் வழிபட்டு வாழ்கிறாங்களோ அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் அவன் விரும்புகிற மாதிரி அவன் சொன்ன பிரகாரம் உலகத்தில் யார் வாழ்கிறாங்களோ அவங்க அன்றைக்கு இன்பத்தில் இருப்பாங்க. மாறு செஞ்சவங்க உலகத்தில் சின்ன ஒரு இன்பத்தை அனுபவித்தாலும் நீடுழி கால வாழ்க்கையில் நஷ்டம் இருக்குது. அல்லாஹுத்தன் எங்களுக்கு அது மாதிரி கூட்டத்தில் ஆகாமல் அல்லாஹுடைய விருப்பத்துக்கு அடிபணிந்து வாழக்கூடிய மக்களாக தருவானாக, அவனுடைய பொருத்தத்துக்குள்ளான கூட்டத்தில் சேர்த்தருவானாக.